வெல்கம் டு அவர் சேனல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ போன வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ திமுக வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வந்த விஷயம். ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாங்க. ஸோ பங்கேற்றதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. பர்ஃபெக்டாக என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மாபெரும் வெற்றி அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்க இந்த விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு தயாராகி மறுபடியும் பணிக்கு திரும்பிட்டாரு. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அம்மாக்கும் இப்போ உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உடல்நலக் குறைவு காரணமாக தான் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் முதலமைச்சரும் கிடைக்கிற கேப்பில் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ கரெக்டாக ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.